ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோனா சிறப்பு சலுகை சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 2014, 2015, 2016, 2017, 2018, 2019 ஆகிய எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பதிவு செய்து தவறியவர்களுக்கு ஒரு புதிய சலுகை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சீனியாரிட்டி எப்படி செக் பண்ணணுன்றத சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உங்களோட சீனியாரிட்டி லெவல் என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். தமிழக அரசாங்கம் மேலும் ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை என்னன்னா, பதிவு பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுமான்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலைவாய்ப்பு புதுப்பிக்க தவறுகளுக்கு பதிவை மீண்டும் புதுப்பிப்பது எப்படி சொல்லிட்டு இன்றைக்கி தினசரி நாளிதழில் வந்திருக்கு. எப்படி புதுப்பிக்கணுன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் இதுக்கு வந்து புதிய சலுகை கொடுத்துருக்காங்க. 2014, 2015, 2016, 2017, 2018 ஆகிய ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை பல்வேறு காரணங்களால் புதுப்பிக்க தவறிய பதிவாளர்கள் பணிவாய்ப்பை பெறும் வகையில் மீண்டும் ஒரு முறை புதுப்பித்துக்கொள்ள ஏதுவாக ஒரு சிறப்பு புது சலுகையான அரசாணையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை 2ஆம் தேதி வெளியிட்டது. இது எப்படி புதுப்பிக்க வேண்டும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. அரசாணையில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான தீர்வு கொடுக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, இந்த சிறப்பு சலுகை பெற விரும்பும் பதிவாளர்கள் அரசாணை வெளியிடப்பட்ட நாள் முதல் 3 மாதங்களுக்குள், அதாவது அடுத்த மாதம் 2022 மார்ச் 1ஆம் தேதிக்குள் இணைய வழியாக தங்கள் பதிவை புதுப்பித்துக் கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்ச் 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இணைய வழியாகவும் பண்ணலாம், அப்படி இல்லை இணைய வழி புதுப்பிக்க இயலாத பதிவாளர்கள் மேற்குறிப்பிட்ட தேதிக்குள் தொடர்புடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பம் அளித்து புதுப்பித்துக் கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இணையதளம் மூலமாக புதுப்பித்தல் மேற்கொள்ள போது வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறைக்கான வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியாரிட்டி அப்ளை பண்ணிட்டு எப்படின்றத பார்க்கலாம். பிப்ரவரி 2021 முதல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 63,63,122 பேர் பதிவு செய்திருந்தாங்க. அதில் 18 வயதுக்குள்ள பள்ளி மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 16,87,497 பேரும், 19 முதல் 23 வயதுக்குள்ள பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 12 லட்சம் பேர் கிட்ட இருக்கிறாங்க. 24 முதல் 35 வயதுள்ள அரசு பணி வேண்டி காத்திருப்பு வேலை நாடுபவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 22,78,170 பேர் கிட்ட இருக்கிறாங்க. 56 முதல் 57 வரை வயது முதிர்ந்து பெற்ற பதிவாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க. 55 பேர்பட்டவர்களே 8,841 பேர் கிட்ட இருக்காங்க. இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 பிப்ரவரி மாதத்துக்கான கணக்கெடுப்பு. இது அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு புதுப்பிக்க தவறியவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கை கால் குறைபாடுடையவர்களுக்கு ஆண்கள் பெண்களில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. 10,505,500 பேர்கிட்ட இருக்காங்க. விழிப்புணர்வு அது கண்ணு தெரியாதவங்க 16,300 பேரும், காது கேளுவர் மற்றும் வாய் பேசுவதற்கு 13,000 பேர் கிட்ட இருக்காங்க. மொத்தமாக 135,805 பேர் கிட்ட இருக்காங்க. 90,000 பேர் ஆண்களும் 45,000 பேர் பெண்களும் இருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ மெட்ரிக்கு, மெட்ரிக் லெவலில் டிப்ளமோ ஹோல்டரு எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு கேண்டிடேட் எவ்வளோ சீனியாரிட்டி இருக்குன்றத செக் பண்ணுங்க. இப்போ நான் டிப்ளமோ ஹோல்டர் சார் இன்ஜினியர் பேஸ் பண்ணி படிச்சிருக்கேன்னா 23,232,937 பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி காத்துன்னு இருக்காங்க. நீங்களும் அது ஒருத்தர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர் பேஸ் பண்ணி உங்களோட சீனியாரிட்டி லெவல் மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரிஜிஸ்டர் பண்ணி 10 வருஷம் ஆகுது சார், 15 வருஷம் ஆகுது சார், எனக்கு சீனியாரிட்டி எந்த லெவலில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அது கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பாங்க. 15 வருடங்களாக காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய சலுகையும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மூலமாக வேலை எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு பர்சனல் இன்டர்வியூ போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வெயிட்டேஜ் மார்க்குன்னு வாங்க, அதாவது சிறப்பு மார்க் ஒன்று கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் ஒரு சிறப்பு சலுகையாக கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் மார்க்குன்னு ஒரு மார்க் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி காத்திருப்பவருக்கு ஒரு எத்தனை வருஷம் காத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. கூடிய விரைவில் இதுக்கான அரசாணை வரவு இருக்குன்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழக முதலமைச்சர் தனிப்பெரு அறிவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகே அவருக்கு கோரிக்கை வச்சதில் இதை முன்
மும்முரமாக தீவிர ஆராய்ந்து அதனால தான் வேலைவாய்ப்பு அலுவலர்கள் புதுப்பிக்க தவறுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்போ வேலைவாய்ப்பை புதுப்பிக்க 2014 2021 வரைக்கும் கொடுத்துருக்காரு. குறைஞ்சது 7 கிட்ட புதுப்பிக்க தவறுகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பாக கூட இருக்கும். இதுக்கு எப்படி ரெனியூல் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். சீனியாரிட்டி லெவல் செக் பண்ணியிருக்கோம். இந்த சீனியாரிட்டி லெவல் பேஸ் பண்ணி உங்களுக்கு வருமானதை நீங்கள் தான் செக் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் வந்து நான் பார்த்தீங்கன்னா 2010 நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் சார், இப்போ மொத்தம் 11 ஆகுது சார், எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் போனால் நான் இப்போ 11 பொறுத்து நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் போக சொல்ல உங்களுக்குன்னு ஸ்பெஷல் மார்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்பெஷல் மார்க் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் வரப்போகுது. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் மார்க்கை கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக தமிழ் வழியில் படித்தவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.